So hello everyone, welcome to Max Corner. So இந்த ஒரு க்வெஷ்சன் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல போட்ட ஒரு க்வெஷ்சன். ஒரு சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது புதுசா ஃபார்ம் ஆன சர்க்கிளினுடைய ஏரியாக்கும் பழைய சர்க்கிளினுடைய ஏரியாக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இங்க அதனுடைய ஆரத்தை நம்ம ஒரு வேல்யூவா அஸ்யூம் பண்ணி அதுல 50% இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆரம் அதிகரிச்சுச்சு அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணலாம். ஸோ 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல். ஸோ 125% அதிகரிக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரம் 50% அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு 125% அதிகரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், 125% அதிகரிக்கும் அப்படின்னா இப்போ புதிய வட்டத்தினுடைய பரப்பளவு 225% இருக்கும். ரைட். ஸோ 100%ங்கிறது பேஸ், அதில் 125% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 225% இருக்கும். பழைய வட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவு 100% இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும், ஆன்சர் 9:4 அப்படிங்கிறது ஆன்சர்.